அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று திருவை திருத்தொண்டரும் மறை சாட்சியுமான புனித லோரன்ஸுடைய விழாவை கொண்டாடுகிறது. திருவையிலே தொடக்க கால திருவையிலே மறைசாட்சியாக தன்னை கையளித்தவர் மறைசாட்சியருடைய இரத்தத்திலேதான் தொடக்க கால திருவை மிக உறுதி பெற்று வளர்ந்திருக்கிறது. நாமும் உறுதியான நம்பிக்கையிலே நிலைத்திருந்து ஆண்டவருக்கு சாட்சியம் பகரும் வாழ்வை இந்த பலியிலே வேண்டுவோம். இந்த பலியை நன்றி பலியாக பலர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஒரு அருள் தந்தையினுடைய குருத்துவ ஆண்டு நிறைவு நினைவு திரு நன்றியாகவும், பிறந்த நாள் நன்றி பலியாகவும், இன்னும் ஒருவருடைய 40வது பிறந்த நாள் நன்றியாகவும், 10வது திருமண ஆண்டு நிறைவு நன்றி பலியாகவும், இன்னும் ஒருவருடைய 60வது பிறந்த நாள் நன்றி பலியாகவும், மற்றும் ஒருவருடைய வெளிநாட்டு பயணம் சீராய் அமைந்து பாதுகாப்பாய் நிறைவு பெற்றதற்காக நன்றியாகவும், தமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த பலியை ஒப்பு கொடுக்கப்படுகிறது. வேண்டுதல் பலியாக மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை பெற மூவர் விடுதலை பெறவும், நோய் நீங்கி சுகம் பெறவும், குழந்தை பேறு கிடைக்கவும், இன்னும் ஒருவருடைய வெளிநாட்டு பயணம் விசா கிடைக்கவும் இன்னும் ஒரு வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Thank you.
முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, பிறை வசனங்கள் 6 முதல் 10 வரை இருக்கிறார். சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பவருக்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் பெருமகிழ்வு அடைவர்.
मणि मणिल विழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கின்றார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே இன்று திருஅவை மறைசாட்சியரான திருத்தொண்டர் புனித லோரன்ஸுடைய நினைவை நமக்கு தருகிறது
இந்த புனிதருடைய வாழ்வில் இருந்து இரண்டு விடயங்களை மட்டும் நான் என்று உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். அவருடைய வாழ்விலே அவர் இடத்திலே முகமலர்ச்சியோடு கொடுத்த பகிர்வு, அந்த பகிர்வின் பொருட்டு அவர் எதிர்கொண்ட மரணம். கிறிஸ்துவுக்கு பின் 258 அவர் மறைசாட்சியானார். தொடக்க கால திரு அவை உங்களுக்கு தெரியும், ஒரு துன்புறும் திரு அவையாகவே இருந்தது. அந்த தொடக்க காலத்திலே கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு உட்பட்டார்கள். ரோமை திரு அவையில் தொடக்க காலத்திலே வலேரியன் என்ற ரோமை அரசன் பலவிதமான இறுக்கமான சட்டங்களை கிறிஸ்தவர்கள் மீது திணித்து கொண்டிருந்தான். கிறிஸ்தவர்கள் வழிபாடுகளுக்கு என்று எங்கும் ஒன்று கூடக்கூடாது, முக்கியமாக சுரங்கங்களிலே வைக்கப்பட்டிருக்கிற அவர்கள் கிறிஸ்தவர்களுடைய மறை சாட்சிகளுடைய கல்லறைகளிலே ஒன்று கூடி செபிக்கக்கூடாது என்ற கட்டளைகளை பிறப்பித்திருந்தான். அதை மீறுகிறவர்கள் கொடிய துன்பங்களுக்கும் மரணத்துக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். அப்போதைய திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்துஸ் என்பவர் ஒரு மறை சாட்சியுடைய ஒரு புனிதருடைய கல்லறைக்கு அங்கே ஒன்று கூடியிருந்தார்கள். திருத்தந்தையோடு திருத்தொண்டர்கள், இறைமக்கள், அந் வலேரியன் அரசனுடைய படையினர் சுற்றி வளைத்த பொழுது அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். அப்பொழுது திருத்தந்தை முதலாவதாக கொல்லுவதற்காக இழுத்துச் செல்லப்படுகிறார். திருத்தந்தை கொண்டு போகப்படுகிற பொழுது திருத்தொண்டராக அவரோடு பணியாற்றுகின்ற திருமறையின் சொத்துக்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற லாரன்ஸ் திருத்தந்தை அவர்களே, திருத்தொண்டர் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு செல்ல முடியும் என்று கேட்கிற பொழுது அந்த திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்துஸ் சொல்லுவார், நீ இன்னும் 3 நாட்களில் என்னை பின்தொடர்வாய் என்றார். அவர் கூறியவாறு திருத்தந்தையின் மரணத்துக்கு பின்னர் 3 நாளிலே லாரன்ஸும் மறைசாட்சியானார். வலேரியன் மன்னனுடைய ஆணை, திரு அவைக்கு சொந்தமான சொத்துக்கள் பொருட்கள் எல்லாம் அரசனிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். சொத்துக்களுக்கு பொறுப்பாக இருந்தவர் லாரன்ஸ், திருத்தொண்டர் லாரன்ஸ். அரசனுடைய ஆணையை இப்படி இருக்கிற பொழுது திருத்தொண்டர் ஒரு வித்தியாசமாக செயற்பட்டார். திரு அவையின் சொத்துக்கள் எல்லாவற்றையும் அங்கே இருக்கின்ற எல்லா ஏழைகள் கதியற்றவர்கள் அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து விட்டு அந்த ஏழைகள் எல்லோரையும் அழைத்து கொண்டு அரசனுடைய அவைக்கு சென்று இவர்கள்தான் திரு அவையின் சொத்துக்கள் என்று சொன்னார். அந்த ஏழைகளை கொண்டு போய் இவர்கள்தான் எமது சொத்து என்று சொன்ன பொழுது அரசனுடைய கோபம் தலைக்கேறியது. அவன் ஆணை பிறப்பிக்கின்றான், ஒரு இரும்பு கட்டிலே இவர் கட்டப்பட வேண்டும், கிடத்தப்பட வேண்டும், நெருப்பு அதன் கீழே செய்யப்பட வேண்டும், அந்த நெருப்பின் வெக்கையிலே அவர் வேக வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருந்தான். இப்படியாக அவர் மறைசாட்சியாக அவர் கையை தம்மை கையளிக்க வேண்டியிருந்தது. ஒரு கட்டத்திலே லாரன்ஸ் சொல்லுவார், அங்கே நின்ற காவலர்களிடம் அவர்கள் குதூகலித்துக் கொண்டிருக்கிற பொழுது என்னை மற்ற பக்கம் ஒரு பக்கம் வெந்து விட்டது, மற்ற பக்கம் திருப்பி விடுங்கள் என்று சொல்லுவார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது மிகுந்த பலன் அளிக்கும். அன்புமிக்க சகோதரர்களே, இந்த வசனத்தை நாங்கள் அவ்வப்போது எங்களுடைய உறவுகளுடைய இறப்பின் பொழுது நாங்கள் இந்த நற்செய்தி பகுதியை படிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரிலும், மனிதர்களுடைய உயிரியல்லே சொல்லுகிறார்கள், எங்கள் ஒவ்வொருவரிலும் நாங்கள் கலங்களால் ஆனவர்கள். மனிதர்களுடைய இந்த ஊனுடல், சதை ஊனுடல் கலங்களினால் ஆனது. ஒவ்வொரு கணமும் எங்களிலே சில கலங்கள் செத்துக்கொண்டே இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான கலங்கள் எங்களிலே செத்துக்கொண்டு புதிய கலங்கள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றன. எங்களிலேயே ஒரு இறப்பும்
ஒரு உயிர்ப்பும் நடந்து கொண்டு ஒரு பிறப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த கலங்கள் இறக்க வேண்டியவை இறக்கவே வேண்டும். அவை இறக்காமல் வளர்ந்து கொண்டே இருந்தால் அது புற்றுநோயாக வருகிறது. ஆகவே எங்கள் ஒவ்வொருவரிலும் ஒரு இறப்பும் ஒரு உயிர்ப்பும் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. நமது அருள் வாழ்வை பொறுத்த மட்டிலும் திருமுழுக்கிலே நாங்கள் பாவத்துக்கு இறந்தவர்களாகவும் அருள் வாழ்வுக்கு உயிர்ப்பை பெற்றவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாள்தோறும் பாவத்துக்கு இறந்து கொண்டு அருள் வாழ்விலே முதிர்ச்சி பெற்று உயிர்ப்பை நோக்கிய பயணிகளாகவே இருக்கிறோம். ஆகவே இறப்பு என்பது எங்களுக்கு ஒரு அச்சத்தை தந்து கொண்டிருப்பதல்ல. இறப்பு நமது வாழ்விலே பாவத்துக்கு நாங்கள் நாள்தோறும் மடிகிறோம், அருள் வாழ்வுக்கு உயிர்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையிலே தான் மறைசாட்சியர்கள் எல்லோரும் தம்மை இறைவனுக்கு நம்பிக்கையின் சாட்சிகளாக இறைவனுக்கு தம்மை கையளித்தார்கள். இந்த புனிதர் செய்த அந்த ஒரு வித்தியாசமான ஒரு செயல், திரு அவையின் சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களை அரசன் முன்னிலையிலே அழைத்து சென்ற அந்த துணிவான செயல், திரு அவை அன்புமிக்க சகோதரர்களே ஏழையரின் திரு அவை தான். நாங்கள் பல விதமான வசதிகள் வாய்ப்புகளை கொண்டிருந்தாலும் திரு அவை அன்றைய காலத்திலேயே தொடக்க காலத்திலேயே ஏழையரின் திரு அவையாக இருந்தது. இன்றைக்கும் திரு அவை முக்கியமாக ஆசியா பிராந்தியத்திலே எமது கீழைத்தைய நாடுகள் எல்லாம் ஏழைகளின் திரு அவையாகவே எமது திரு அவையில் நாம் எல்லோரும் கதியற்றவர்கள், ஆண்டவரை நம்பியவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உள்ளத்திலும் இந்த ஏழ்மை மனப்பான்மையை கொண்டவர்களாக மற்றவர்களோடு பகிர்ந்து வாழுகிற மனப்பான்மையை எங்களிலே ஏற்படுத்த வேண்டும் என்று வேண்டுவோம். இவ்வாறு இந்த புனித லோரன்ஸ் திரு அவையிலே அப்பொழுதே திரு அவை ஏழையரின் திரு அவை பகிரும் திரு அவை என்பதை வெளிப்படுத்தி நின்றாரோ அந்த உண்மையை நமது வாழ்விலும் கொண்டிருக்க இந்த பலியிலே வேண்டுவோம். எழுந்து நின்று நமது தேவைகளை எடுத்துச் சொல்வோம். எம் வாழ்வின் உண்மை செல்வமாகிய உம்மை தொலைத்துவிட்டு அழகையின் நிலையற்ற செல்வமாகிய பணம், பொருள், பதவி, பட்டம், தலைமைத்துவம், கர்வம், இரக்கமற்ற செயல்பாடுகள், மனித மாண்பற்ற பேச்சுக்கள், அடாவடித்தனங்கள், குடிவெறி மற்றும் களியாட்டங்கள் போன்ற பலதரப்பட்ட தீய செயல்பாடுகளை சுமந்து வாழமும் சமுதாயம் உண்மை, அன்பு, சமாதானம், விட்டு கொடுப்பு, மன்னிப்பு, நீதி, இரக்கம் ஆகிய கிறிஸ்தவ நற்சிந்தனைகளை கொண்டு வாழும் மனப்பான்மை எம்மில் வளர்த்திட வேண்டி ஆவியின் கொடைகளை பொழிந்தரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரிப்பின் இருப்பிடமே இறைவா, எம்மை வழி நடத்தும் ஆய குருக்கள் மற்றும் ஞான மேய்ப்பர்களை நீர் ஆசீர்வதிக்கவும். அவர்களை வாழ்வின் சோதனைகள் அணுகாவண்ணம் அவர்களின் ஆன்ம உள்ள பலன்களை அளித்திடவும். அவர்கள் தங்கள் மந்திகளை பசும்புள் வழியில் மேய்ப்பதற்கான ஆயனுக்குரிய சகல நலன்களையும் அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் வசந்தமே இறைவா, இன்றைய பொருளாதார சுமையினால் நாளாந்த வாழ்விலே நகர்த்துவதற்கே வழி தெரியாமல் தவிக்கும் எம் மக்களை கண்ணோக்கும். இவர்களின் தொழில்துறைகள் சதிக்கவும் இவர்கள் என்றும் உம்மில் அசையா நம்பிக்கை கொண்டு நம் வாழ்வுக்கு வேண்டிய சகல சௌகாரியங்களையும் பெற்றிடவும். இவர்கள் குடும்பங்கள் நாள்தோறும் ஒரு குட்டி திருச்சபையாக வாழும் வரத்தை எம் கோடியேற்பதன் மூலமாக அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் நிறைவா, இன்று உலகையே தன் ஆதிக்கத்தில் வைத்திருக்கும் கொடிய நோயானது எம்மை விட்டு அகலவும் உலக மக்கள் அனைவரும் மீண்டும் ஒரு நிம்மதியான காற்றை சுவாசிக்கவும் எம் பிள்ளைகளின் கல்வி செல்வம் தடையின்றி தொடரவும் இயல்பு வாழ்வில் எம்மில் மிளிரவும் இதற்காக அற்படிப்புடன் செயற்படும் அனைத்து தரப்பினரையும் வல்லமிருந்த கரம் தொட்டிடவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறவர்களுடைய நம் அனைவருடைய தேவைகளையும் மௌனமாக சொல்லிப்போம்.
எல்லாம் வல்ல அன்பு தந்தையே உமது பிள்ளைகளாகிய நாம் நம்பிக்கையுடன் உமது திருமுன் சமர்ப்பிக்கிற வேண்டுதல்கள் உமக்கு ஏற்புடையவை ஆகி நமது வாழ்விலே பயனளிக்க செய்தரலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர்கள் பெருமை அடைவதனால் நீர் மாற்றி வருகின்றீர். அவர்களுடைய பாடுகள் சார்ந்தவை அனைத்தும் உமது ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியினால் நிறைந்துள்ளன, உன்னதங்களில் ஓசானா.
ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் பரமளவும் உமது இரக்கினை அறிக்கேளுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்பும் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித ஜோசவாஸ், புனித லாரன்ஸ், திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலனாகிய புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் பாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சபரியே எங்கள் மேலகமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சபரியே எங்கள் மேலகமாயிரும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். நான் பாடுவான் என்னை நீ காக்க.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லோரன்ஸின் நினைவு நாளில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தினால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாசியூர் பதியில் குழுமையுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை கையிலேந்தும் பெற்ற புனித அந்தோனியாரே, துன்ப படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் நரமடைக்கும் ஓடிய குதிரை, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோ. நீரேந்தியுள்ள குழந்தையிடம் எங்களுக்காக பருந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடனித்துவங்களே, உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் துன்ப துயரங்களில் இருந்து எங்களை காப்பாற்றும், போரின் கட்டுகளில் இருந்து எங்களை விடுவித்தருளும், வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும், சோதனைகளை வெல்ல வலிமை பெற்றுத்தாரும், அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும், வாழ்வதற்கு அறியாது வருந்தவர்களுக்கு வாழ வழிகாட்டும், எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும், நீங்காத வியாதிகளை உமது வல்லமென்றைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோர்க்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோர்க்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அலகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரந்து பேசுபவராகவும் உமது மக்களுக்கு அளித்தீரேன். அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவின் அமைதியில் சென்று வாழ்வோம். எனக்கு நன்றி.
கடலே.